இருங்க 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 வந்துட்டீங்களா அத பாத்துட்டு வாங்க ஹாய் ஹலோ வெல்கம் நம்பரா வெல்கம் பேக் டு ரிச்சி பிளாக்ஸ் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல ரிச்சி பிளாக்ஸ் தமிழ்லயே அப்லோட் பண்ணாத வீடியோ தான் பண்ண போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கியூ அண்ட் ஏ செஷன் ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு கொஸ்டின் கேட்கணும்னு ஒரு இதை கண்டக்ட் பண்ணியிருந்தேன் ஒரு நாலஞ்சு பேர் தான் வந்து கொஸ்டினே கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க டைம் எடுத்து கொஸ்டின் கேட்டதுக்காக அவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ வந்து என்னோட லாஸ்ட் வீடியோவான்னு நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும் ஏன்னா தம்ப்னெயிலாக வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அண்டு இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தங்கள்லாம் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோ கொடுக்கலாம் கைஸ் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும் நிறைய பேர் வந்து ஏன் வீடியோ போடல ப்ரோ எப்போ ப்ரோ அடுத்த வீடியோன்னு டீசர்லாம் ரிலீஸ் பண்ணலன்னு கேட்பீங்க டீசர் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல தான் வந்து ரிலீஸ் ஆகும் ஆக்சுவலி இன்னைக்கு நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 30, 2021 ஸோ மார்ச் 30, 2021 இட்ஸ் எஸ் இது நம்ம ரிச்சி வ்ளாக்ஸ் தமிழோட பர்த்டே மட்டும் இல்லாமல் போன வருஷம் கொரோனா டைம்ல தான் வந்து இதை வந்து ஆரம்பித்தேன் அண்ட் வந்து போன வருஷம் மார்ச் 30 என்ன ப்ரோ ஒரு வருஷத்தில் வெறும் 330 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்களான்னு நிறைய பேர் கேட்பீங்க நான் வந்து நடுவில் 5 மந்த்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் வந்து கேப் போட்டுட்டேன் நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன் சில பர்சனல் ப்ராப்ளம்ஸால் பட் வந்து இப்போ வந்து அது ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கேப்புக்கு அடுத்து தான் நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் அதுதான் ஒரு மெயினான ரீசன் ஸோ கைஸ் வந்து சடனாக வந்து ஷாக்காக இருப்பீங்க என்னன்னா எந்த இடத்துலடா இருக்கிறேன் ஆள் இருக்கிறியா எங்கே இருக்கிறேன்னு கண்டுபிடிப்பீங்க ஸோ வந்து எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கில் தான் வந்திருக்கிறேன் ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரோ வந்து ஓகே அது இன்ட்ரோ சீனுக்கு அந்த இடம் வந்து நல்லா இருந்துச்சு டெரஸில் ஸோ அதே இடத்த வந்து நம்ம வந்து திருப்பி பண்ணோம்னா லைட்டாக போர் அடிச்சிடும் இல்லையா ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இந்த க்யூ அண்ட் ஏ வந்து கொண்டு போகலான்னுன்றது தான் வந்து இந்த வீடியோட பிளானு ஸோ போகலாம் உங்களுக்கு நிறைய விஷயத்த காட்டுறேன் சுத்தி சூப்பரா இருக்கு வாங்க போகலாம் இப்படியே வந்து ஒரு விஷயத்த காட்டுறேன் இங்க பாத்தீங்கன்னா ஒரே கிரீனிஷா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு பாண்ட் இருந்துச்சு செம்ம ஆழத்துக்கு பாண்டிச்சு இப்போ வந்து ஃபுல் பார்த்தீங்கன்னா செடி வந்துச்சு ஆக்சுவலி இது சம்மர் சீசன் இல்லையா அப்படியே சுத்தி பார்த்தோம்னா இந்த இடம் வேற லெவல்ல இருக்கு பாருங்க அப்படியே எப்பா இந்த 2.0 படம் பாக்குற ஃபீல் மாதிரி இல்ல அப்படின்னுச்சுன்னா வந்து லைட்டா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து டைம் ஆயிடுச்சு ஸோ வந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ண முடியுமோ மினிமம் ஒரு க்வெஸ்சன் தான் ஆன்சர் பண்ண போகிறேன் பிரைட்னஸ் பயங்கரமாக இருக்குல்ல லைட் செட்டிங் சூப்பராக இருக்குது ஆன்சர் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்பிடலாம் வந்தேன் ஸோ கைஸ் வந்து ஒரு ரெடியாக வந்து இந்த லைட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து உக்காந்துட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ண வீடியோவிலே உங்களுக்கு எந்த வீடியோ ரொம்ப ஃபேவரட் அண்ட் வைன்னு வந்து என்னோடய ஃப்ரெண்டு பத்ரீஸ் வந்து கேட்டிருக்கிறாரு அவர் வேறு யாரும் இல்லை என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு தான் ஸோ ஓகே இதுக்கு ஆன்சர் சொன்னேன்னா நான் பண்ண வீடியோவில் எது ஃபேவரட்னா வந்து எனக்கு வந்து ஜஷவர்மா வீடியோ அதாவது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுட் ரிவ்யூ வீடியோ வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் பப்ளிக்கில் போய் ரிவ்யூ பண்ணுறது இல்லையா ஸோ அந்த வீடியோ வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அண்டு அதை தாண்டி வந்து எனக்கு வந்து வீடியோ வந்து ஜஷவர்மா வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லா வீடியோவும் மேக்ஸிமம் பிடிக்குங்க ஆனால் ரொம்ப ஃபேவரட்னா ஜஷவர்மா ஏன்னா அதோட என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுட் ரிவ்யூ அதுதான் காரணம் ப்ரோ ஆன்சர் பண்ணுறேன் ஹாப்பியா ஸோ கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வந்து குட் மார்னிங் நேற்று நைட்டே வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கணும் பட் வந்து பார்க்கில் வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கல ஆக்சுவலி வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது இப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணேன் அண்ட் லெட்ஸ் யா கண்டினியூ த க்யூ அண்ட் ஏ செஷன் வாங்க போகலாம் அடுத்த ஒரு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு ஃபன்னியான க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் கீர்த்தி வர்மன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டுக்கிறாரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ கேக் கட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுங்க ப்ரோ ஃபார் ஹாஸ் ஹாப்பி பர்த்டே டு ரிச்சி பிளாக்ஸ் தமிழ்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுக்கு நம்ம அந்த அளவுக்கு இல்லை டைம் இருக்கு பண்ணலாம் ஃபியூச்சரில் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதுதான் பதில் அண்ட் சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வெட்டிடுவோம் லைக் வந்து பண்ணலாம் அடுத்த வருஷமோ எப்பயோ நம்மளுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்குதோ அது வச்சு தான் டிபெண்ட் ஆகும் பார்ப்போம் செஞ்சிடலாம் செஞ்சிட்டா போச்சு ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா வந்து அனிதா ஏஜேன்றவங்க வந்து கேட்டுருக்குறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை என்னோட கிளாஸ்மேட்டு தான் ஸ்கூல்மேட்டு அவங்க என்ன க்வெஸ்சன் வந்து கேட்டுக்கிறாங்கன்னா ஆஃப் ஆல் ஆஃப் த பிளாக்ஸ் யூ டன் விச் கேவ் யூ மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை வந்து கேட்டிருக்கிறாங்க
ஆக்சுவலி ஒரு வீடியோ இருக்குதுங்க, இது சொல்லணும்னு நினச்சினே இருந்தேன். ஓகே இப்போ சொல்லிடுறேன். என்னென்ன விஷயம் தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொரோனா டைமில் வந்து நான் நம்மளோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அப்போ வந்து ஒரு வீடியோ ஒன்று இது பண்ணேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த வீடியோ இருக்குது இல்லையா, அதான் வந்து ஆனே ஃப்ராங்க். ஸோ ஆனே ஃப்ராங்கோட பயோகிராஃபி பற்றி பேசணும். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஆனே ஃப்ராங்கோட லைஃப் ஹிஸ்ட்ரி பயோகிராஃபி வந்து நான் பேச போகிறேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப வந்து ஷாக்கிங் ஆயிடுச்சு. எப்படா இது பேச முடியும், கஷ்டமாக இருக்குமே நினச்சேன். பட் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசும் போது அந்த ஷூட்டுக்கு எவ்வளோ நேரம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ வந்து அந்த ஷூட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 hours ஆகிடுச்சு. ஸோ 3 hours வந்து அந்த ஷூட் முடிஞ்சிச்சு. 3 hours எத்தனை டேக்ஸ் போச்சு எனக்கே தெரியாது. அண்ட் அந்த ஷூட்டு முடிஞ்சவுடனே லைட்டாக ஃபீவர் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த வீடியோ வந்து பண்ணேன். ஸோ இட் கேவ் மீ அ மோர் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ தான் வந்து அனிதா அஜய், ஓகேங்களா, நீங்கள் தான் கேட்டிங்க. அண்ட் அந்த வீடியோ பயங்கரமாக வந்து லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன். அந்த வீடியோ வந்து வியூஸ் வந்து அதிகமாக போடல. இருந்தாலும் வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்குது ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது, அந்த சேனல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து லாஸ்ட் க்வெஸ்டின், என்ன க்வெஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அந்த 300 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோவில் வந்து ஒருத்தர் மெலிசா வந்திருப்பார் இல்லையா, சுர்ஃபியான் இர்ஃபான் கேட்டா நான் ஒரு பேர் சொல்லியிருப்பேன். அவர் வந்து அவர் தான் வந்து இந்த க்வெஸ்டின் கேட்டிருக்கிறாரு இன்ஸ்டாகிராமில். என்ன க்வெஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் யுவர் கோல்ஸ் ஆஃப் யுவர் சேனல்னு வந்து கேட்டிருக்கிறாரு. எனக்கு எந்த கோலும் கிடையாது. எனக்கு வந்து சேனல் வந்து 1 million அந்த அளவுக்குலாம் வேணாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு கலெக்ட் சம் மெமரிஸ் ஆஃப் மை சேனல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது பிடிக்கும். யூடியூப் வீடியோஸ் பண்ணுறது பிடிக்கும், வ்ளாக்ஸ் பண்ணுறது பிடிக்கும், பேசுறது பிடிக்கும். அண்ட் வந்து எஸ் அதுக்கு தான் வந்து எனக்கு சேனல் வந்து ஆரம்பித்தேன். அண்ட் உங்களையும் என்டர்டெயின் பண்ணணுன்ற காரணத்தில் தான் வந்து இந்த சேனல் ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட லைஃப்பில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது, மெமரிஸ் நடக்குது, என்னென்ன வீடியோஸு லைக் வ்ளாக்ஸாக என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை வீடியோவும் நான் பண்ணுவேன். அது கூட வந்து ஃபுட் ரிவ்யூஸும் பண்ணுவேன். அதில் டவுட் டேக் கிடையாது. இந்த மெசேஜ் வந்து சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இருங்க ஓகேங்க. என்ன விஷயம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த லைஃப்பில் வந்து டாக்ஸிக் பீப்புளை வந்து அவாய்ட் பண்ணுவேன். எதை பண்ணாலும் வந்து அது நல்லால இது நல்லால அது பண்ணாத இது பண்ணாத சொல்கிறவங்க 1000 பேர் இருப்பாங்க. அவங்க பண்ண மாட்டாங்க, நம்மள தான் சொல்லுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்கள அவாய்ட் பண்ணால் தான் நம்ம வந்து நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூடயே இருக்கும். நெகட்டிவெல்லாம் வந்து தள்ளி போட முடியும். ஸோ அந்த சயின்ஸில் வருது இல்லையா, பாசிட்டிவ் ஐயா நெகட்டிவ் ஐயான், நெகட்டிவ் ஐயானா தூக்கி போட்டுருங்க, பாசிட்டிவ் ஐயா நம்ம தான் ஓகேங்களா. ஸோ லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு ரொம்ப நாள் கழித்து வீடியோ பண்ணேன், ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்டு யாரெல்லாம் என்னை மிஸ் பண்ணிங்களோ, பண்ணியிருக்க மாட்டீங்க பட் இருந்தாலும் மிஸ் பண்ணிங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸில், அடுத்த ஃபுட் வ்ளாக்ஸில் எல்லா வீடியோஸ்லையும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரிச்சி. ஸோ பை கைஸ். இப்போ நிறைய பேர் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்ருப்பீங்க, எனக்கு தெரியும். இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டே இது என்னோடய லாஸ்ட் வீடியோவா இல்லையான்றது வந்து கேட்க போகிறீங்க. ஸோ இது வந்து என்ன சொல்ல, ஆக்சுவலி வந்து இன்றைக்கி என்ன நாள், March 30 இல்லையா. ஸோ 1 year ஆயிடுச்சு நம்ம சேனல் கிட்ட. 10 நாள் கழித்து இல்லை 11 days கழித்து என்ன மாதம் வருது, ஏப்ரல் மாதம் சேனலில் வந்து திரும்பி கண்டினியூ பண்ண போகிறேன். அட்வான்ஸ் ஏப்ரல் ஃபுல். ஸோ செம்ம டென்ஷன் ஆகிருப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ அதே டென்ஷனில் உங்களை ப்ராங்க் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதே டென்ஷனில் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் அகெயின் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரிச்சி. ஸோ பை கைஸ். ஓட்டாண்டி பெரிய லூசாண்டி அடி வாங்கியே நான் ஸ்ட்ராங்கான மாயாண்டி.